நாங்கள் செங்கல்பட்டுலேருந்து வரோம் இந்த ப்ரேயர் மீட்டிங் வந்திருந்தப்போ டிப்ரெஷனில் இருக்கிறவங்களாம் அன்று வெளியில் கொண்டு வரார் அப்படின்னு சொல்லி அங்கிள் மெசேஜில் சொன்னாங்க இப்போ என்னோட தங்கச்சிக்கு கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி அவளுக்கு கால் லெட்டர் வராமல் இருந்துச்சு இங்கே வந்து ஒரு சில நாட்களுக்குள்ளே நீங்கள் அந்த அற்புதத்தை காண்பீங்க அப்படின்னு சொல்லி அங்கிள் சொன்னாங்க இங்கேருந்து மார்ச் தேதி பிரேயர் அட்டென்ட் பண்ணிவிட்டு போனோம் வித்தின் டென் டேஸில் கால் லெட்டர் வந்து இப்போ நல்ல ஒரு கம்பெனியில் ப்ளேஸ் ஆகி ஜாப் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கா இங்கே வந்து ஆண்ட எங்களுக்கு நிறைய அற்புதங்களை செய்தார் அதனால் கர்த்தரி நாம லையா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோதிரம் நான் இருந்து வரேன் என்னுடைய மகளுக்கு திடீர்னு ரெண்டு மாதத்தில் திரும்ப ஆயத்தம் ஆயிடுச்சு நோட்டீஸ் எல்லாம் கொடுத்துட்டேன் ஏழாம் தேதி இங்கே வந்து நான் ப்ரேயர் பண்ணிவிட்டு போனேன் அந்த ப்ரேயர் பண்ணி கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு அந்த அண்ணி ஓடி வந்து நீ கஷ்டப்படாத நான் உனக்கு இப்போ நகை தரேன் நீ அதை வச்சு நீ ஆயத்தப்படுத்திக்க நீ லோன் வந்த பிறகு எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரின்னு சொல்லி அந்த நேரம் ஆயத்தமாகி அந்த ஒரே நாளில் எனக்கு அற்புதமாக அதிசயமாக எனக்கு என்னுடைய காரியத்தை ஆண்டவர் முடிச்சு கொடுத்தாரு கர்த்தர் நாமத்துக்கு சோத்ரம் நான் கன்னிகாபுரத்துல இருந்து வரேன் நான் ஸ்நேகிதியுடைய மகனுக்கு திருமணமாகி ஆறு வருடம் ஆகிறது குழந்தை இல்லாத இருந்தது ஆனாலும் நாங்கள் எழுதி வச்சுட்டு வந்தேன் மூணு மாதம் இப்போ இருக்கிறாங்க ஆண்டோர் நாமத்துக்கு கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் குழந்தைக்கு வந்து ரொம்ப ஃபீவராக இருந்தது இதுக்கு வந்து வைரஸ் ஃபீவர்னு சொல்லிட்டாங்க ஹாஸ்பிட்டலில் ஐயோ என்ன ஆண்டு வரே இப்படி இருக்குதுன்னா நாலு மணி நேரத்துக்கு ஒரு நாலு மணி நேரத்துக்கு டானி கொடுக்கணும்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் சொல்லிவிட்டாங்க அப்போ நான் இன்னும் வந்து வீட்டில் குழந்தைய பெட்டில் கடத்திட்டு டிவி போட்ட அப்போ போட்டப்போ அண்ணன் வந்து டிவியில் பேசினார் அவர் தமிழில் பேசுவார் மற்றவர் இங்கிலீஷில் சொல்லுவார் அவர் சொன்னார் டிவி பெட்டிகள் முன்பாக படுத்திருக்கிறேன் பிள்ளைகள் என் பிள்ளைகளை பாராண்டவர் ஜொரத்தினாலேயும் எல்லா வியாதியும் சொல்லி பண்ணாங்க அப்போ நான் கை வச்சு கண்ணீரோ கண்ணீரோடு ஜெபிச்சேன் ஜெபிச்சு உடனே அந்த நேரத்தில் குழந்தை ஏஞ்சி உட்காந்து அம்மா பால் கொடுங்கன்னு சொல்லிச்சு கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என் பிள்ளைக்கும் கத்தர் சுகத்தை கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதர்மை சகோதர சகோதரிகளை நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகியே இயேசு கிறிஸ்து முனையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஆசிர்வதிக்கிறேன் எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு என்ன மங்கள வார்த்தை சொல்ல விரும்புகிறேன் என் பிள்ளைகளுக்கு பரலோகம் கொடுக்கிற மங்கள வார்த்தை என்ன கண்ணீரோடு தேவ சமூகத்திலே நான் செபிக்க காத்திருந்த வேளையிலே கர்த்தர் கொடுத்த மங்கள வார்த்தை யோபுவின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் எட்டு ஒன்பது ஆகிய வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது ஆனாலும் நான் தேவனை நாடி என் நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவிப்பேன் அப்பொழுது ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை யோகி சொல்லுகிறான் நான் தேவனை நாடி என் நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவிப்பேன் அப்படி நான் என்ன அர்த்தம்னா பிரச்சனைகள் உடைய வாழ்க்கையில வரும் கொரோனா வரும் இல்லைன்னாச்சுன்னா பிள்ளைக்கு வரும் ஏதோ ஒன்று வரும் இந்த நேரத்திலே நாம் ஆண்டவரை நாடி என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதுக்கு விமோச்சனத்தை அவர் ஒருவர் தான் கொடுக்க முடியும் இந்த கொரோனாவா இருந்தாலும் சரி கடனாக இருந்தாலும் சரி வேற ஏதாவது கொள்ளை நோயா இருந்தாலும் சரி மரணத்திற்கு எதுவான வியாதியா இருந்தாலும் சரி ஒரு பிரச்சனைன்னு ஒன்று வந்தா ஒரு பற்றாக்குறைன்னு வந்தா ஒரு தேவை அப்படின்னு வந்தாச்சுன்னா நாம் ஆண்டவரை நாட வேண்டும் ஆண்டவரை நாடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்படைக்கணும் நீங்க தலையிடுங்க இந்த பிரச்சனையை ஒன்னோட வச்சிருக்கிறது வரைக்கும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு வராது அது மண்டையை வடிச்சு ஒரு பெரிய டிப்ரெஷன் நேரம் கொண்டு போயிடும் வெரி சிம்பிள் ஆண்டவருடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யணும்னா பெரிய காரியங்கள் செய்கிற ஆண்டவரிடத்தில் தயவு செய்து அந்த காரியத்தை இன்டிமேட் பண்ணி அவர்கிட்ட அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்ருங்க ஆண்டவரே என்னால் முடியாது அதை தான் யோபு சொல்லிக் கொடுக்குறான் நான் ஆண்டவரை நாடி ஆண்டவரிடத்தில் என்னுடைய நியாயத்தை நான் ஒப்புக்கொடுப்பேன் அவரிடத்துலேயே என்னுடைய பிரச்சனைகளை நான் ஒப்புவிப்பேன் என்று சொல்லுகிறான் என் அன்பு என்னுடைய பிள்ளைகளே ஒரு நண்பனிடத்தில் சொன்னால் சில காரியத்தில் அவனால் சப்போர்ட் பண்ண முடியும் எல்லா காரியத்திலும் அவனால் சப்போர்ட் பண்ண முடியாது கூட எல்லா சப்போர்ட் பண்ண முடியாது எல்லா காரியத்திலும் சப்போர்ட் பண்ண திராணியும் வல்லமையும் உள்ள ஒரே ஒருவர் உண்டானால் அவர் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்தவ் எனவே நம்முடைய நாட்டம் நம்முடைய விருப்பம் நம்முடைய எதிர்பார்ப்பு எல்லாமே அவரை சார்ந்து இருக்க வேண்டும் ஆண்டவரை நாடி அவரை சார்ந்து அவரிடத்தில் காரியங்களை சொல்லி பெற்றுக்கொள்ளுகிற ஒரு மனநிலை இன்றைக்கு உங்களிடத்திலே வர வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அப்படி நீங்கள் கொள்ளுங்கள் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் ஆண்டவரே தயவுசெய்து இதில் தலையிடுங்க சிலர் என்கிட்ட கேட்பாங்க ஐயா நான் இந்த காரியத்தை பற்றி எவ்வளவோ ஆராய்ச்சி பண்ணி எத்தனையோ மாதமாக வச்சு மண்டை பிச்சுக்கிட்டு இருந்தேன் இதுக்கு தீர்வே வரலை உங்ககிட்ட வந்து இந்த பிரச்சனையை சொல்லி ஜெபம் பண்ணது பிறகு மட மட மடன்னு இதுக்கு தீர்வு வந்துச்சு எப்படி உங்களால் இந்த காரியத்தை செய்ய முடியும் நான் சொன்னேன் என்னால் செய்ய முடியலை நீ என்ன தேடி வந்திருந்தால் உனக்கு இந்த விடுதலை கிடச்சிருக்காது நீ ஆண்டவரை தேடி வந்திருக்கிற நான் ஜபிக்கிற நேரத்தில் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன் எப்போவுமே இந்த காரியத்தை நீங்கள் உங்களுக்கு இது ஒரு நல்ல ஆலோசனையாக சொல்லி கொடுக்குறேன் ஒரு பெரிய பிரச்சனையில் சிக்கிட்டிங்கன்னா இல்லை ஒரு பெரிய கஷ்டத்தில் மாட்டிக்கிட்டிங்கன்னா அதில் இந்த வெளியே வர்றதுக்கு பெரிய ஒரு காரியம் அந்த இடத்துல நடக்கணும்னா ஒரு அற்புதம் நடக்கணுன்னா நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லணும் ஆண்டவரே நேர்த்தைக்கு வரைக்கும் இது என்னுடைய பிரச்சனை எப்போ இது உங்ககிட்ட கொண்டு வந்தனோ இதுக்கு மேலே உங்கள் பிரச்சனை சிலர் ஃபேமிலியில் கணவன் மனைவிக்குள்ளால் பிரிஞ்சு போன நிலம வாழா வெட்டியாக வீட்டில் வந்து உட்காந்துருப்பாங்க அநேகர் தேடி வருவாங்க வந்து அழுவாங்க ஐயா இப்படி எல்லாம் நடந்து போச்சு சின்ன வயசு என் பிள்ளை அவளுடைய புருஷன் அவளை துரத்தி விட்டாங்க மாமியார் வீட்டில் துரத்தி விட்டாங்க என்ன செய்கிறதுன்னே தெரியலை அப்படியே தடுமாறிட்டு இருக்கிறேன்னு சொல்லுவாங்க நான் ஆண்டவர்கிட்ட சொல்ல ஆண்டவரே நேர்த்தைக்கு வரைக்கும் இது இவங்க வீட்டு பிரச்சனை எப்ப உங்க சன்னிதானத்துல கொண்டு வந்து ஒப்படைச்சாங்களோ இதுக்கு மேல இது உங்க வீட்டு பிரச்சனை நான் சொல்றது சரிதானே இதுதான் ஆண்டவர் முதல் பாடமா உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் சொல்வேன் இன்னைக்கு பிறகு இது உங்க பிரச்சனை ஆண்டவரே ஒரு முறை ஒரு தாயும் தகப்பனும் தன்னுடைய மகளை கூட்டு வந்தாங்க கல்யாணம் ஆகி பதிமூணு வருஷம் ஆச்சு குழந்தை இல்லாததுனால அவளுடைய புருஷன் வீட்டார் ரொம்ப பெரிய அந்தஸ்தில் உள்ள குடும்பம் அதனால் கடைசி அவங்க கூப்பிட்டு சொல்லிட்டாங்க நாங்கள் எல்லாரை போல உங்கள் மகளை ஒன்றும் துன்புறுத்தலை துன்புறுத்துறது எங்களுக்கு எண்ணம் கிடையாது ஆனால் நாங்கள் ஒரு கேட்ட குடும்பம் இந்த குடும்பத்தில் எங்களுக்கு வாரிசு கண்டிப்பாக அவசியம் இத்தனை வருஷமாக நாங்கள் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் அவளை கூப்பிட்டு போய் பார்த்துட்டோம் உங்கள் மகளுக்கு தெரியும் கேட்டு பாருங்கள் கடைசியாக டாக்டர்ஸ் எல்லாம் கைவிட்டாங்க உங்களுக்கு இயற்கையாக குழந்தை பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை சரி செயற்கை முறை நிறைய ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஐவிஎஃப் எல்லாம் ட்ரை பண்ணோம் ஒன்றுமே பலன் கிடைக்கல அதனால் எங்களுக்கு சந்ததி முக்கியம் அதனால் உங்கள் மகளை நீங்கள் வீட்டோட வச்சுக்கோங்க டைவர்ஸுக்குள்ள எல்லாம் நாங்கள் செய்துடுறோம் இதுக்கு மேலே நான் வேறு கல்யாணம் பண்ணி என் பிள்ளைக்கு குழந்த பாக்கியத்துக்கு நான் ஏற்பாடு பண்ண காரணம் உங்கள் மக மேலே தான் அவளுடைய யூட்ரஸ் தான் பிரச்சினைன்னு சொல்லி டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி மகளை அனுப்பினதை நிமித்தம் கண்ணீரோடு அந்த தாயும் தவப்பினும் பிள்ளையை கூப்பிட்டு வந்தாங்க எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நான் ஆண்டவர்கிட்ட கேட்ட ஆண்டவரே நேற்றுக்கு வரைக்கும் இது இவங்க வீட்டு பிரச்சனை பத்து பன்னெண்டு வருஷமா எவ்வளவு சொட்டு கண்ணீர் உங்கள் சமூகத்தில் வடிச்சிருப்பாள் பொருத்தனை பண்ணியிருப்பா எவ்வளோ அழுதுருப்பா கதறி ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் தாண்டி இவள் வீட்டிற்கு அனுப்பப்பட்டிருக்கிறாள் இப்போ அவங்க என்ன தேடி வரல உங்களை தேடி வந்திருக்காங்க ஆண்டவரே இதுக்கு ஒரு விடிவு காலம் வேண்டும் என்று வந்திருக்கிறார்கள் சொல்லிட்டு சொன்னேன் இன்னைக்கு பிறகு இது உங்கள் வீட்டு பிரச்சனை ஆண்டவரே இதுக்கு மேலே அவங்க வீட்டு பிரச்சனை இல்லை எப்போ உங்கள் சமூகத்தில் இதை கொண்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைச்சாங்களோ இதுக்கு மேலே நானே பரிகாரியான கர்த்தர் என்று சொல்லி இருக்கிறேன் இதுக்கு மேலே நீதான் இதற்கு பரிகாரி அப்பொழுது ஆண்டவர் சொன்னார் இன்னும் ஒரே மாதத்தில் நீ கர்ப்பவதி ஆவாய் உன்னுடைய புருஷனுடைய இருதயத்தை நான் திருப்புவேன் அவன் வந்து அழைச்சிட்டு போவான் அதுக்கு ஒரு ஆண்டவர் மங்கள வார்த்தை சொன்னார் அன்றைக்கு யோசேப்பை சந்திக்கும்படி கப்ரியல் தூதனை அனுப்பின ஆண்டவர் இன்றைக்கு உன் புருஷனை நான் சந்திக்க தூதனை அனுப்புவேன் அன்றைக்கு யோசைப்படத்தில் அனுப்பி உன் மனைவியாகிய மரியாலை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே என்று நேரடியாக சம்பந்தப்பட்ட அந்த யோசைப்படத்தில் பேசி அடுத்த நாள் அவன் வந்து மனைவி அழைத்து கொண்டவர்கள் கூடி வாழ்ந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது புருஷன் இந்த வசனத்தின்படியாக உன் புருஷனுடைய இருதயத்தில் ஆண்டவர் இன்றைக்கு பேசுவார் உன் புருஷன் தேடி வந்து எந்த கண்டிஷன் இல்லாமல் உன்னை அழைச்சிட்டு போவார் போகிற கையோட அவர் சங்கீதம் பதினேழு பதினான்கின்படி பரலோகத்தின் திரவியத்தை உன் கற்பத்தில் நிரப்பி இயற்கையாக இயல்பாக நீ புத்திர பாக்கியத்தினால திருப்தி அடைவாய் இந்த மங்கள வார்த்தைகளை சொல்லி அந்த பிள்ளைகளை ஆசிர்வைத்து அனுப்பிவிட்டேன் அந்த பிள்ளைகளுக்கு ஒரே சந்தோஷம் ஐயா உங்கள் ஜபத்தில் வந்த வார்த்தையே எங்களுக்கு அற்புதம் நடந்துருச்சுன்ற நம்பிக்கை வந்துடுச்சு ஏன்னா இன்றைக்கு பிறகு இது எங்கள் வீட்டு பிரச்சனை இல்லை ஏசப்பா வீட்டு பிரச்சனை இது சொல்லிட்டீங்க நாங்கள் நிம்மதியாக நிறைவோடு போகிறேன்னு சொல்லி போனாங்க மூணாவது நாள் அவருடைய புருஷன் நேரம் வந்து எந்த கண்டிஷனும் போடலை என்னுடைய மனைவி நான் கூட்டுட்டு போகிறேன் என் மனைவி என் கூட அனுப்புங்க ஒரே வார்த்தை கூட்டுட்டு போனார் இயற்கையாக இயல்பாக அதே மாதம் ஆகி இன்றைக்கு ஷெக்கினா என்கிற பெயரில் அருமையான ஒரு பெண் பிள்ளையை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்துருக்கிறார் அலலூயா எதுக்கு சொல்கிறேன்னா உன் பிரச்சனையை நீ வச்சுட்டு அழுதுட்டு இருந்த நாட்களுக்கு இன்றைக்கு முடிவை கொண்டு வாருங்கள் அதுக்கு முடிவை நீங்கள் கொண்டு வந்தே ஆக வேண்டும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் உன் பிரச்சனையை என்கிட்ட கொண்டு வந்து என் மேல் நம்பிக்கையாரு என்கிட்ட ஒப்பட அந்த காரியத்தை கர்த்த இடத்துல ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிருக்க அவரே காரியங்களை வாக்கி செய்கிறவர் அவர் சொல்லியிருக்கிறார் ஒரு வழக்குகளை என்னிடத்துல கொண்டு வா என்று சொல்லியிருக்கிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற தேவனுடைய பிள்ளைகளை என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் இதைவிட நம்முடைய ஆண்டவர் வேற என்னதான் உனக்கு உத்தரவாதம் கொடுக்க வேண்டும் இப்படிப்பட்ட நல்ல தேவனை கர்த்தராய் கொண்டிருக்கிற நீங்களும் நானும் வாக்கியம் பெற்றவர்கள் இன்றைக்கு நீங்கள் இருக்கிற இடத்துல எந்தெந்த பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியாமல் துடித்துக் கொண்டிருக்கிறீர்களோ ஆண்டவரே நேற்றைக்கு வரைக்கும் இது வீட்டு பிரச்சனை இன்னைக்கு பிறகு இந்த பிரச்சனை நான் உடத்தில் ஒப்படைக்கிறேன் என்னால் முடியல ஆண்டவரு என்னால நீ சொல்லும் பொழுது கர்த்தர் உடனடியாக நீரே தான் இதற்கு பிறகு பரிகாரி என்று சொல்லி பாருங்கள் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார் ரெண்டாறு வருஷங்களுக்கு முன்பாக இயேசுவாமி ஒரு திருமண வீட்டிலே கலந்து கொண்டார் ஒரு திருமண விருந்தில் அவருடைய தாய் மரியால் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் இயேசும் அவருடைய சீடர்களும் அந்த விருந்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார் அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை மானம்போற பிரச்சனை பிள்ளைகளுடைய ஸ்டார்ட் பண்ணுகிற நாள் சந்தோஷமாய் குதூகலமாய் உடைய இல்லற வாழ்க்கையை தொடங்குகிற ஒரு பெரிய அவமானத்தோடு தொடங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து நிற்கிறது அங்கு மரியாள் போய் பார்க்கிறாள் திராட்சை ரசம் காலி ஆகியிருந்தது எனவே அவள் திராட்சை ரசம் குறைவு பட்டிருந்தது உடனடியாக அவள் அதை பார்த்து இந்த பிரச்சனையை இயேசு விடத்திலே கொண்டு வந்து கொடுக்கிறாள் அவளுக்கு தெரியும் இந்த நேரத்தில் அந்த சமையல்காரனையோ பந்து விசாரிப்புக்காரனையோ மாப்பிள்ளை வீட்டையோ பொண்ணு வீட்டையோ டிஸ்டர்ப் பண்ணி அவங்களுடைய மைண்டை கெடுத்து ஒன்று நடக்க போகிறதில்ல நடக்கணும்னு இங்க ஒருவர் இருக்கிறார் ஏசு இவரிடத்தில் கொண்டு தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு வரும் அங்கிருந்து வேற யாராலையும் அந்த அவமானத்தை மாற்ற முடியாது அதற்கு டைம் இல்லை திராட்சை பழத்தை வாங்கிட்டு வருவதற்கோ அதற்கான எல்லா மூலப்பொருட்களை வாங்கி கொண்டு வருவதற்கு நேரம் இல்லை அவமானம் வந்துவிடும் பிரச்சனை வந்துவிடும் வாழ்க்கையில வேதனை வந்துவிடும் என்பதை பார்த்து மரியாள் நேர இயேசுவாமிட்டு வந்தா இங்க திராட்சை ரசம் காலியாகிவிட்டது என்று சொன்னாள் நீங்க அந்த வசனத்தை வாசிச்ச நல்லா தெரியும் திராட்சை ரசம் குறைவுபடும் பொழுது மரியாள் வந்து இயேசுடத்தில் சொல்லுகிறார் திராட்சை ரசம் காலியாகி விட்டதென்று என்று சொல்லுகிறார் ஆனால் இயேசுக்கு தெரியும் இன்னும் காலி ஆகல குறைஞ்சிருச்சு ஆனா இனி காலி ஆக போகுது அங்க காலி தான் ஆண்டவர் சொன்னார் என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா அவமானம் வந்ததுக்கு பிறகு நான் செய்ய மாட்டேன் அந்த அவமானம் வர்றதுக்குள்ளால் நான் செய்வேன் அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தை மரியாதை இடத்துல சொன்னாள் மரியாள் தன்னுடைய அங்கே இருந்த வேலைக்காரடத்தில் சொல்லுகிறார் இவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கள்னு சொல்லிவிட்டு அவர் போயிட்டே இருந்தாங்க நேரம் வந்த பொழுது இயேசுவாமி அந்த வேலையாட்களை பார்த்து சொல்கிறாருங்க இருக்கிற காலியாக இருக்கிற ஜாடி எல்லாவற்றையும் தண்ணீரால நிரப்புங்க என்று சொன்னார் அதன் பிறகு இதை மொண்டு கொண்டு போய் பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொடுங்கள் என்று சொன்னார் அவங்க கொண்டு போய் கொடுத்தாங்க அவன் டேஸ்ட் பண்ணி பார்த்தான் பார்த்துட்டு சொல்கிறான் நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என் அன்பதேவனுடைய பிள்ளைகளே நம்ம ஆண்டவர் ரொம்ப நல்ல ஆண்டவர் டேஸ்டி லார்ட் ரொம்ப நல்லவர் அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர் அவர் சொல்லுகிற ஆவன் பொதுவாக எல்லாரும் நல்ல ரசத்தை கொடுத்துட்டு பின்பு கெட்டு போனதை கொடுப்பாங்க ஆனால் நீரோ இதுவரைக்கும் நல்ல ரசத்தை ஏ சுவாமிகிட்ட ஒரு பிரச்சனை அதுக்கு நல்ல நல்ல தீர்வு அதுதான் ரசத்திற்கு அடையாளம் நல்ல தீர்வு கிடைக்கும் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அந்த தீர்வு யாருக்கும் பாதிப்பில்லாத தீர்வாக இருக்கும் சொன்ன நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே ஒருவேளை உங்களுக்கும் வயசு இவ்வளவாச்சு எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை இதுக்கு மேலே ஏதோ ஒன்று எனக்கு கிடைக்கும் அப்படின்னு எல்லாம் நீங்கள் நினைக்காதீங்க இன்னைக்கு அந்த பிரச்சனையை மரியாள் இயேசு விடத்தில் சொன்னது போல இந்த பிரச்சினையை ஆண்டவிடத்தில் ஒப்புக்கொடுங்க ஒரு பெரிய அற்புதம் நடக்க போகிறது பெரிய காரியங்களை செய்கிற ஆண்டவர் இன்னைக்கு ஆண்டவிடத்தில் சொல்லுங்கள் ஆண்டவரே எனக்கு வயசு இவ்வளவு ஆகிடுச்சு ஆண்டவரே எல்லாருக்கும் இருக்கிற ஆசை தானே எனக்கு இருக்கும் எனக்கு தயவு செய்து ஒரு நல்ல ஆவிக்குரிய மனவாளனை தாங்க நான் தான் நம்பி இருக்கிறேன்னு சொல்லி இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் உன்னுடைய பிரச்சனையை ஒப்பு கொடுங்க நிறைய பிள்ளைகள் டிப்ரெஷனில் தாயிட்ட சண்டை போடுறது தகப்பன்கிட்ட சண்டை போடுறது எல்லாம் நண்பர் இடத்தில் சண்டை போடுறது ஒரே டென்ஷன் குறிப்பிட்ட பீரியடு தாண்டினதுக்கப்புறம் அங்கே டிப்ரெஷனுக்கு நேராக போகிறேன் நீ டிப்ரெஷனுக்கு போகிறதுனால பிரச்சனை தான் அதிகமாக அதுக்குள்ளால் ஆண்டவரிடத்தில் நீ என்னுடைய பிரச்சனையை ஒப்புக்கொடு ஆண்டவர் நல்ல ரசத்தை எனக்காக வைத்திருக்கிறார் ஒருமுறை எனக்கு ஒரு தாயார் ஃபோன் பண்ணி சொன்னாங்க என் பிள்ளைக்கு நாற்பத்தி ரெண்டு வயசாச்சு இது வரைக்கும் கல்யாணம் ஆகலை இதுக்கு மேலே என் பிள்ளைக்கு ஏதோ கூணோ கூருடோ நொந்து போனதோ நொடிஞ்சு போனதோ ஏதோ இல்லை ரெண்டாம் திருமணமோ ஏதோ ஒன்று தான் நடக்கன்னு ஊராரெல்லாம் சொல்கிறாங்க ஐயா எனக்கு ரொம்ப உடஞ்சி போச்சு என் பிள்ளையுடைய ப்ரொஃபைலை யார்கிட்ட கொடுத்தாலும் இதுக்கு மேலே ரெண்டாம் திறந்தான் பார்க்க முடியும் டைவர்ஸ் ஆன கேஸோ இல்லைன்னா சின்ன மனைவி இறந்து போன கேஸோ அப்படி இல்லைன்னா சின்ன ஏதாவது உடல் ஊனம் மற்ற பிள்ளைங்களோ அது மாதிரி தான் பார்க்க முடியும்னு சொல்லி புரோக்கர்களை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க எனக்கு மனசு உடைஞ்சு போச்சு சொந்தக்காரங்க கூட சொல்கிறாங்க இதுக்கு மேலே நீ பெருசாக ஒன்று எதிர்பார்த்துட்டு இருக்காத ஏதோ கூனோ குருடோ ஏதோ கிடைக்குதோ ஒன்று பார்த்து சீக்கிரத்தில் பண்ணி வேண்ட சொல்கிறாங்க எப்படியா என்னால் பண்ணி வைக்க முடியும் என்ன அந்த தாய் அழுதார்கள் அப்போ நான் அந்த தாய்க்கு சொன்ன ஒரே காரியம் மனுஷந்தான சொன்ன ஆண்டவர் உங்கள்கிட்ட சொன்னாரா ஆண்டவர் உங்களிடத்துல சொல்லலையே இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு போன்ல தான் இந்த காரியங்கள் நடக்கிறது ஒரே வார்த்தை தான் ஆண்டவர் சொன்னார் நல்ல ரசத்தை உன் பிள்ளைக்காக நான் வைத்திருக்கிறேன் ஐயோ ரெண்டு பத்து சொல்லுகிறது நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே ஒரே வார்த்தை தான் தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் சொன்னார் உன்னுடைய நண்பர்கள் உன்னுடைய சொந்தக்காரங்க கூட இருக்கிறவங்க உன் மகளுக்கு வரன் பார்க்குறவங்க எல்லாரும் சொன்னதை வச்சுட்டு நீ இருக்கிற ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டதை கொடுக்கல நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருக்கிறார் உனக்கு பிள்ளைக்குன்னு ஒரு நல்ல மாப்பிள்ளைய நல்ல வரன் நல்ல வரனை வச்சிருக்கிறாரு இன்னைக்கு இந்த காரியத்தை ஆண்டவடத்துல சொல்லி நம்ம எல்லாம் ஜோம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணீரோடு நான் ஜோம் பண்ண நான் சொன்னேன் நீங்கள் இருக்கிற வீட்டில் அப்படியே முட்டி போடுங்க ஃபோனில் தான் சொல்கிறேன் முட்டி போடுங்க முட்டி போட்டு நம்ம ஜோம் பண்ணோம் எப்போவுமே ஜெபம் ஆண்டுடைய இருதயத்தை இழுக்கிற ஜபமாக இருக்கணும்னு சொன்ன ஆண்டவர் உலகத்தாரெல்லாம் இந்த தாயினுடைய அவங்க மகளுடைய இருதயத்தை புண்படுத்திட்டாங்க உனக்கு ரெண்டாவதுரம் தான் கிடைக்கும் குருடானது கிடைக்கும்னு சொல்லி ரொம்ப மனவேதனைப்படுத்திட்டாங்க அப்பா பிள்ளைங்க மனசு உடஞ்சி போயிருக்கிறாங்க ஆனால் நீங்கள் சொல்லியிருக்கிற ரெண்டும் காலம் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்கப்படும் விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று சொன்னீரே நெடுங்காலம் காத்திருந்த என் பிள்ளைக்கு நீர் வைத்திருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை என் பிள்ளை ருசி பார்க்க கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுகிறதற்காக உமக்கு நன்றி உமக்கு நன்றி என்று சொல்லிட்டு கடைசியாக ஆண்டவர் சொன்னார் பாதல் நல்ல ரசத்தை என் பிள்ளைக்காக வைத்திருக்கிறேன் இந்த வசனத்தை பிடிச்சி ஜவம் பண்ணு கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார் என்ன நடந்தது தெரியுமா ஆண்டவர் அவங்க நினச்சி பார்க்கல ஒரு அரசாங்க உத்தியோகம் பார்க்குற ஒரு நல்ல வாத்தியார் அவங்களுடைய ஃபேமிலியில் நிறைய பெண் பிள்ளைகள் நான்கு ஐந்து சகோதரிகள் இருந்தாங்க எல்லாரையும் கல்யாணம் பண்ணி கொடுத்து ஒரு பொறுப்பில் ஒரு சகோதரனாக ஒருவர் இருந்தார் அந்த சகோதரனை இவளுக்கு மனம் முடிப்பதற்காக ஆண்டவர் ஏற்பாடுகளை செய்தார் ஆண்டோடைய பெரிய கிருவையினால் அவன் எல்லா சகோதரிகளுடைய திருமணத்தை நிறைவேற்றுவதற்காகவே நாற்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் காத்திருந்து எல்லா பொறுப்புகளை முடித்து அழகாக இந்த பிள்ளையை திருமணம் பண்ணி இன்றைக்கி ஆண்டோடைய கிருவையில் அந்த பிள்ளைங்க நல்ல சிறப்பாக இருக்கிறாங்க நல்ல குழந்தை செல்வத்தை பெற்று ரெண்டு பிள்ளைகள் நல்ல சந்தோஷமாக இருக்காங்க இப்போ வந்தாலும் சொல்லுவாங்க ஐயா எனக்கு எந்த கல்யாண வீட்டுக்கு போனாலும் இந்த வார்த்தை என் ஹிருதயத்தில் வந்தவுடனே நான் அதே இடத்துல நின்று கண்ணீரோட ஆண்டவருக்கு நன்றி சொல்வேன் நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே இந்த வார்த்தையை லைஃப்லையே நான் மறக்க மாட்டேன் இந்த மகளும் அவருடைய புருஷனும் சொல்லுகிற காரியம் இந்த மகளுடைய தாயார் சொல்லுகிற காரியம் இந்த வார்த்தையும் மறக்கவே மாட்டேன் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் உடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் எவ்வளோ காலம் தாமதமானாலும் நல்ல ரசத்தை உனக்காக வைத்திருக்கிற ஆண்டவர் இன்றைக்கு உன்ன பார்த்து சொல்கிறார் அந்த பிரச்சனையை என்கிட்ட ஒப்படைச்சி என் மேல நம்பிக்கையாயிரு அப்பொழுது ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அன்றைக்கு அந்த திருமண வீட்டார் ஆராய்ந்து பார்க்காத பெரிய காரியத்தை ஏ சுவாமி அந்த கல்யாண வீட்டுல செய்தார் இன்றைக்கு உங்க வீட்டுல செய்வார் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் எல்லாரும் இருக்கிற வீடுகளிலே அப்படியே முடிந்தவர்கள் முழங்கால்களை தாழ்த்துங்கள் மற்றவர்கள் அப்படியே எழும்பி நின்று ஒரு நிமிடம் ஆண்டவுடைய சமூகத்தை நாம் நோக்கி பார்ப்போம் தேசமே பயப்படாது மகிழ்ந்து கூறு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஆண்டவரே முதலாவது நே சொன்னீர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் ஒ வாழ்க்கையில் நடக்கணும்னா நிச்சைக்கு இருக்கிற பிரச்சனையை ஆண்டவிடத்தில் ஒப்புக்கொடுக்கணேன்னு சொன்னீங்களே இப்பொழுதும் என் பிள்ளைகள் யார் யார் இருக்கிற இடத்துல தங்களுக்கு பிரச்சனை என்ன இருக்கிறதோ அது கடன் பிரச்சனையாக இருக்கலாம் வியாதியாக இருக்கலாம் கொள்ளை நோயாக இருக்கலாம் கோர்ட்டு கேஸாக இருக்கலாம் அந்த பிரச்சனையை இப்பொழுது நம்முடைய கையிலே ஒப்புக் கொடுக்குறோம் அண்டுபிரே நேற்றைக்கு வரைக்கும் இது இவர்கள் மனசில் போட்டு குழப்பி மனக்கஷ்டப்பட்டு மனம் நொந்து அழுத இவங்க வீட்டு பிரச்சனையாக இருக்கலாம் இன்றைக்கு பிறகு இது உம்முடைய பிரச்சனையாய் மாறினதற்காய் நன்றி ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் அன்றைக்கு மரியாளமுடைய சமூகத்தில் ஒரு பிரச்சனையை ஒப்பு கொடுத்த பொழுது யாரை நினைச்சு பார்க்காத ஆராய்ந்து முடியாத பெரிய அற்புதத்தை காணா ஒரு திருமண வீட்டிலே செய்தன் இதுவரைக்கும் நல்ல ரசத்தை வைத்திருந்தீரே என்று இந்த அற்புதத்து நிமித்தம் நல்ல ரசத்தை கொடுத்து ஜனங்களை திருப்திப்படுத்தி ஆண்டவர் இதுவரைக்கும் குடும்பத்துல நல்ல சுப காரியங்கள் நடக்கவில்லை என்று சொல்லுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருக்கிறீரே என்கிற மங்கள வார்த்தை அனுப்பி இவர்களுக்காக நீர் வைத்திருக்கிற நல்ல அரசாங்க வேலை நல்ல திருமண துணை நல்ல பிள்ள பாக்கியத்தை இவர்களுக்கு கொடுத்து இவர்களை கனம் பண்ணுவீராக இவர்களுக்கென்று நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நல்ல விசாவை இவர்களுக்காகவே நீர் கொடுத்து ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை என் பிள்ளைகளுடைய குடும்பத்தில் நீர் செய்வீராக பிரிந்து போன குடும்பங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இணைப்பீராக கடைசியாக நீர் சொன்னீர் எட்டாவது பெரிய காரியங்கள் நடக்க வேண்டுமானால் உமை நோக்கி நாங்கள் கூப்பிட வேண்டும் என்று சொன்னீர் இப்பொழுதும் நம்பிக்கை இழந்து இதுக்கு மேல வழியே இல்லை வாய்ப்பே இல்லை என் கதை முடிஞ்சு போச்சு என்னுடைய லைஃப் முடிஞ்சு போச்சு என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு என்னுடைய எதிர்காலம் முடிஞ்சு போச்சு என் ஊழியம் முடிஞ்சு போச்சு என்று கதறி கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு இல்ல மறுபடியும் உனக்கு ஒரு வாய்ப்பை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி கரை சேர்க்க முடியாமல் இருக்கிற அவருடைய பிரச்சனையின் மத்தியில் அவர்களை கரை சேர்ப்பீராக மீள முடியாத கடனில் இருந்து கரை சேர்ப்பீராக மீள முடியாத கோர்ட்டு கேஸிலிருந்து கரை சேர்ப்பீராக மீள முடியாத வியாதியிலிருந்து என் பிள்ளைகளை கரை சேர்ப்பீராக மீள முடியாத துக்கத்திலிருந்து என் பிள்ளைகளை கொண்டு வந்து கரை சேர்ப்பீராக கரை சேர்த்ததற்காய் உமக்கு நன்றி உமக்கு நன்றி ஒரு தெய்வீக செப ஆவியினாலே என் பிள்ளைகளை நான் நிரப்புகிறேன் கர்த்தருடைய மகிமை இவர்கள் மேலே வெளியிறங்கமாவதே எல்லா வியாது கட்டுகள் மரண கட்டுகளை பெரிய காரியங்களை அறுத்து ஜபிக்கிறேன் பெரியும் அன்பானவர்களே அன்பவர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் எங்களுடைய மார்வல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் எங்களது மார்வல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது மேலும் மார்வல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி டபிள்யூ மற்றும் அலைபேசி எண் ஏழு எட்டு ஒன்பது ஒன்பது தொடர்பு கொள்ளலாம் சென்னை நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம் தேவனின் அன்பு ஊழியங்கள் ராமலிங்க நகர் ஓஎம்ஆர் ரோல்ஸ் அருகில் கொட்டிவாக்கம் சென்னை நாற்பத்தி ஒன்று email info அட் மார்வல் மேட்ரிமோனி டாட் காம் ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார்கள்